வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் சாய் திவ்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சியில் இந்த சர்ம பாதிப்புகள் குறிப்பாக சொரியாசிஸ் பற்றி பலமுறை பேசியிருக்கோம். நிரந்தர தீர்வு பல பேருக்கு கிடச்சிருக்கு. ஒன்ஸ் தீர்வு கிடைச்சவங்க அடுத்தடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் பல பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி சரியாயிடுச்சு, ஆனால் திரும்ப நாங்கள் மெடிசன்ஸ் விட்ட பிறகு எங்களுக்கு ரிப்பீட்டடாக வருமா இந்த சொரியாசிஸ், அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும், இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ சொரியாசிஸ் எதனால் வருது, அதற்கான தீர்வு ரெண்டு பற்றியும் சொல்லுங்கள். ஓகே, இப்போது சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர். இப்போ நிறையா முறை நம்ம சொல்லியிருக்க மாதிரி இது ஒரு சைக்கோசோஷியல் டிசார்டர். எந்த காரணத்தினால வருது அப்படிங்கிறத வந்து பலருக்கு வந்து தெரியறது கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து முன்னே வந்து தாத்தாக்கு இருந்திருக்கும், அவங்க அப்பாவுக்கு இருந்திருக்கும், இல்லை அவங்க ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்களுக்கு இருந்திருக்கும், அம்மா சைட் ஜீன்லேயோ இல்லை அப்பா சைட் ஜீன்லேயோ யாருக்கா இருந்திருக்கும். ஒரு 50% பேர்சனுக்கு வந்து இப்படி தான் வருது. ஒரு 50% பேஷண்ட்ஸுக்கு இதுதான் காரணம்னு தெரிஞ்சாலும் ஒரு 50% மக்களுக்கு வந்துட்டு எதனால் வருதுன்றதை வந்து தெரியறது கிடையாது. உணவு பழக்க வழக்கங்கள் மாறுறதுனாலே, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சுற்று வட்டாரம் என்விரான்மெண்ட் மாறுறதுனாலையுமே கூட வந்துட்டு ஒரு சிலருக்கு இது நாள் வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே இல்லாமல் இருந்திருக்கும். ஒரு 25-30 வரைக்குமே வந்து இல்லாமல் இருந்திருக்கும். திடீர்னு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி இருப்பாங்க, இல்லை அவங்களுடைய வாழும் சூழ்நிலைகள், அதாவது அவங்களுடைய சோஷியல் ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர், ஏதாவது ஊரில் வந்துட்டு மாற்றங்கள் ஏற்படும் பொழுது டக்குன்னு வந்துட்டு இந்த சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஒரு சிலருக்கு காட்டும். முக்கியமாக இது ஏன் வந்து ஒரு சிலருக்கெல்லாம் வந்து சொரியாசிஸ்ன்றது தெரியாமல் போயிடுது, அதனாலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து சொரியாசிஸ் ஒரு பெரிய அளவில் வந்து உடம்பு முழுசுமே வந்து பாதிச்சு எல்லா சிஸ்டம்ஸையும் அஃபெக்ட் பண்ணுற வரைக்குமே வந்து சொரியாசிஸ் கண்டிஷன் அப்படிங்கிறத வந்து தெரியாமல் போகுது. அதனால தான் வந்துட்டு ஆரம்ப கட்டங்கள்லேயே வந்து மருத்துவம் சரியாக மேற்கொள்ளாதது காரணத்தினால ரொம்ப நாட்கள் வந்து தொடர்ந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தோம்னா இப்போ சொரியாசிஸ்லேயே வந்துட்டு பஸ்டியூலார் சொரியாசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வகை உண்டு. அது பார்த்தோம்னா இப்போ நமக்கு அம்மை நோய்களில் எப்படி கொப்பளம் இருக்கோ அதே போல தான் வந்து பஸ்டியூலார் சொரியாசிஸ்லேயும் இருக்கும். மோஸ்ட்லி இந்த பஸ்டியூலார் சொரியாசிஸ் பார்த்தோம்னா சின்ன குழந்தைகளுக்கு தான் வந்துட்டு அதிகமான அளவில் வந்து ஏற்படும். ஒரு கொப்பளம் மாதிரி சின்ன அளவில் கால்கள்லேயோ இல்லை கைகள்லேயோ வந்துட்டு லேசாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும்போது இந்த கொப்பளத்தை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா அம்மை கொப்பளங்களில் இருக்க மாதிரி நீர் கோர்த்துட்டோ இல்லை சீல் கோர்த்துட்டோ வந்து இருக்கும். அது என்னாகும், தொடர்ந்து சொரியும் பொழுதோ இல்லை வந்து அந்த கொப்பளம் உடையும் பொழுதோ அந்த வந்து நீர் எங்கெல்லாம் படுதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து பரவ ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு அம்மைக்கு நம்ம என்ன செய்வோம், மஞ்சள் அரைச்சி தேய்ச்சி குளிக்க வைக்கிறது, இல்லை இந்த வேப்ப இலை வந்து அரைச்சி தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க, இல்லை மஞ்சள் நீரை வச்சு குளிப்பாட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு 3 தடவை இல்லைனா 5 தடவை வந்துட்டு நீர் ஊற்றுறது வந்து நம்ம சம்பிரதாயமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பண்ணதுக்கப்புறமா அம்மை எப்படி வந்து பக்கு மாதிரி வந்து அதை உதிர ஆரம்பிக்குதோ அது போலவே இந்த சொரியாசிஸ் பஸ்டுலர் சொரியாசிஸில் என்னாகும்னா அம்மைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி எடுக்கிறப்போ அந்த தோல் வந்துட்டு பக்கு மாதிரி இருந்து அது செதில் செதிலாக உதிர ஆரம்பிக்கும். அந்த செதில்கள் என்னாகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக பரவி வட்ட வடிவில் ஒரு நாணயம் மாதிரி 1 ரூபா காயின் அளவில் இல்லை ஒரு 2 ரூபா காயின் அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்துட்டு அவங்க வந்து நமக்கு வந்திருக்கிறது அம்மை கிடையாது, சொரியாசிஸ் அப்படிங்கிறதே வந்துட்டு உணர்வாங்க. அதே போல் இன்னொரு வகையை பார்த்தோம்னா இன்வர்ஸ் சொரியாசிஸ். இன்வர்ஸ் சொரியாசிஸ் பார்த்தோம்னா மோஸ்ட்லி மேல்க்கு தான் வரும். அது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாடி இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸோடைய அஃபெக்ஷன் வந்து அந்தளவு இருக்கும். ஏன்னா வந்து ஜீன் கண்டிஷனில் பார்க்கும்பொழுது மேல்க்கு வந்து இன்வர்ஸ் சொரியாசிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தோம்னா நம்மளுடைய பிறப்பு உறுப்புகள் சுற்றி அதை அல்லது வந்து இடுப்பு மடிப்பில் இல்லை வந்து மார்பகங்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய மடிப்பில் இல்லை வந்து பட்டக்ஸ் ரீஜியனில் இந்த மாதிரி வந்து அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு வந்துச்சுனாலும் அதே மாதிரி தான், பாவாடையோ இல்லை பேண்டோ கட்டுற இடங்களில் அந்த இடுப்பு மடிப்புகளில் முதுகு பின்னாடி அப்புறம் வந்து பட்டக்ஸ் ரீஜியனில் கால் முழங்கால் மடிப்புகளில் இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு பரவ ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு கூட அக்குள்கள்லையும் வந்துட்டு காணப்படும். ஆனால் இது பார்க்கறதுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷனில் இருக்கிறது மாதிரியே ஒரு டார்க்கான பிக்மெண்டேஷனாவோ இல்லை வந்து சற்றே நீலம் நிறத்துலையோ இல்லை வந்துட்டு வயலட் நிறத்துலையோ வந்துட்டு இந்த அக்குள் கடியிலையும் இந்த வயிற்று கடியிலையும் வந்து பார்க்குறப்போ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் நமக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க, இல்லை வந்து ஃபங்கல் க்ரீம்ஸ் வந்து ஆயின்மெண்ட்ஸ் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுவாங்க. அது என்ன செய்யும்னா அந்த தொந்தரவை குறைக்காமல் மேலும் மேலும் வந்து அக்ரவேட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இன்வர்ஸ் சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ்லையும் பஸ்டுலர் சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ்லையும் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் என்ன அப்படின்னு தெரியாமல் வேறு விதமான மருத்துவங்கள் வந்து மேற்கொண்டுட்டு இருக்கும்பொழுது அது தொடர்ந்து வந்துட்டு சில நாட்கள் ஆனதுக்கப்புறம் ரத்தத்தில் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் அதிகப்படியாக ஊறி உடம்பு முழுசுமே வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு வந்தாங்கன்னா, முக்கியமாக வந்து சொரியாசிஸ் கண்டிஷன் அப்படின்னு வந்தாங்கன்னாலே
முதல்ல பண்ணக்கூடியது நாடி பரீட்சை. நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த மாதிரியான நோய் இருக்குது, எந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் வந்து வந்திருக்காங்க, நோயின் தாக்கம் வந்து எத்தனை நாட்கள் இருக்குது, அவங்க என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு அதற்கு ஏற்றாப்பில் வந்து மெடிசன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அது எப்படின்னா, இப்போ நான்கு தலைமுறைகளாகவே, அதாவது தாத்தா, அப்பா, மகன், பேரன், இந்த மாதிரி வழி வழியாகவே வந்துட்டு பல லட்சக்கணக்கான சொரியாசிஸ் மக்களை வந்து நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு ஏற்ற உடல்வாகு, அவங்களுக்கு என்ன மாதிரியான மெடிசன்ஸ் கொடுக்கலாம். இப்போ சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா கழிவு நீக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான முதல் கட்ட மருத்துவமாக சொல்லியிருக்காங்க. முக்கியமாக தோல் நோய்களில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல கழிச்சலை ஏற்படுத்தணும், அல்லது வந்து வியர்வை வழியாவோ இல்லை வந்து யூரின் வழியாவோ வந்துட்டு இல்லை வாமிட்டிங் வழியாவோ நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள், நம்மளுடைய லிவராலையும் கிட்னியாலையும் வெளியேற்ற முடியாத கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து இரண்டாம் கட்டமாக தான் வந்து இந்த நோய்க்கான காரணத்தை சரி பண்ணுறதுக்கான மருத்துவம் கொடுப்பாங்க. இப்போ சித்தா ஆயுர்வேதாவில் வந்துட்டு கழிச்சல் முறை மேற்கொள்ளணும் அப்படின்னாலே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பயம் இருக்குது. நம்ம உடம்புக்கு ஒத்துக்காமல் போயிடுமோ, நம்ம வீக்கான உடம்பாக இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் என்ன செய்யணும்னா கழிவு நீக்கத்தையே வந்துட்டு படிப்படியாக பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி முறையில், அதாவது அவங்களுக்கு பெரிய அளவில் தொந்தரவு கொடுக்காம தினசரி வேலைகளில் எந்த விதமான ஒரு தொந்தரவும் கொடுக்காத அளவில் வந்து கழிவு நீக்கத்தை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ கழிவு நீக்கத்தையும் சரிவர கொடுத்து அதே மாதிரி ரத்தத்தையும் சுத்திப்படுத்தி திருப்பி திருப்பி வராத அளவுக்கு வந்து நம்ம மெடிசன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லைங்களா, இந்த மாதிரி திருப்பி திருப்பி வருமா அப்படின்ற ஒரு அச்சம் மக்களுக்கு இடையில இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தோம்னா சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ்க்காக வரவங்க முதல்ல எல்லா இடத்துலையும் போயிட்டு முட்டி மோதி அலைஞ்சு கடைசியாக தான் நம்ம மருத்துவமனைக்கு வருவாங்க. அப்படி வரவங்களுக்கு பார்த்தோம்னா மோஸ்ட்லி 25 வருஷம் 30 வருஷம் வரைக்கெல்லாம் கூட சோரியாசிஸ் கண்டிஷன் எனக்கு இருக்குது. சோரியாசிஸ் கண்டிஷன் மட்டும் இல்லாமல் அதனுடைய எதிர்விளைவுகளாக ஏற்படக்கூடிய அந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், இந்த நெயில் சோரியாசிஸ், இந்த மாதிரி நிறையா வந்து தொந்தரவுகளோடு வருவாங்க. அவங்களுக்கு எல்லாமே கூட வந்து படிப்படியாக அவங்க உடலுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு 3 மாத காலங்களில் இருந்துட்டு ஒரு 6 மாதமோ இல்லை 8 மாதம் வரைக்குமே கூட வந்து மெடிசன்ஸ் எடுத்து கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிட்டு நின்றவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் அதுக்கப்புறமா ஒரு 4-5 வருடங்கள் ஆனதுக்கப்புறமாவும் சோரியாசிஸ் திரும்பி அவங்களுக்கு வந்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்துட்டு நிறையா பேஷண்ட்ஸ் வந்து நமக்கு ரெஃபர் பண்ணி விடுவாங்க. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தோம், ஆர்ஜிஆருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 பேஷண்ட்ஸ் சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதில் 4 பேர் தான் வந்துட்டு ஓல்டு பேஷண்ட்ஸாக இருப்பாங்க. மிச்சம் 6 பேர் பார்த்தோம்னா புதுசாக வந்தவங்களாக இருப்பாங்க. அவங்க எப்படி வந்திருப்பாங்கன்னா முன்னே வந்து நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து பரிபூர்ணமாக குணமாயிட்டு அவங்க வந்து சொல்லி அனுப்புனவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த அளவில் வந்து சோரியாசிஸ் கண்டிஷனுக்கு சுத்தமாக சரியாகிற அளவுக்கு பரிபூர்ண ஒரு குணம் கொடுக்குற அளவுக்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம வந்து மருத்துவம் செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் தர்ஷினி. எங்க இருந்து கால் பண்றீங்க தர்ஷினி? சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி. உங்க வயசு? என் வயசு வந்து 14. ஓகே ஃபைன், உங்களோட சந்தேகம் என்னம்மா? எனக்கு வந்து ஓவர் வெயிட்டா இருக்கு. ஓகே, வெயிட்டை குறைக்கணும், அதுக்கான டிப்ஸ். ஓகே சரிப்பா தர்ஷினி, உங்கள் வயசு என்ன பாகுது? 14. 14 வயதாகுது. சரிப்பா, என்ன வெயிட் இருக்கீங்க? 80 கிலோ. 80 கிலோ இருக்கீங்க. சரிப்பா, இப்போ தைராய்டு தொந்தரவு இருக்கா உங்களுக்கு? தெரியலங்க மேடம், தெரியல. சரிப்பா, பீரியட்ஸ்லாம் ரெகுலராக இருக்கா உங்களுக்கு? இப்போ தான் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட் இப்போ தான் ஆயிருக்கு. எத்தனை மாதம் ஆகுதுப்பா? இப்போ 2 மாதம் தான் ஆயிருக்கு. சரிப்பா, இந்த 2 மாசமும் தொடர்ந்து இருக்கா உங்களுக்கு? இருக்குங்க மேடம், 1 மாசம் மட்டும் வரல. சரிப்பா, ஓகே. இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கு அப்படின்றப்போ, இப்போ ஒரு சில குழந்தைகளுக்கு 12 வயசு 13 வயசுலேயே வந்துட்டு ஏஜடன் பண்ணிடுறாங்க, ஆனால் வந்து ஆரம்பத்திலிருந்தே வந்துட்டு பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கிறது கிடையாது. 2 மாசம் தள்ளி 3 மாசம் தள்ளி அந்த மாதிரி எடுத்த எடுப்பிலிருந்தே அந்த மாதிரி கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கும். அதுக்கு பார்த்தோம்னா உணவு தான் வந்து முக்கியமான காரணமாக இருக்கும். இப்போ பிராய்லர் கோழி, இப்போ பிராய்லர் சிக்கன் சம்மந்தமான உணவுகள், இல்லை வந்துட்டு வெளியில் போயிட்டு வந்து பார்பிக்யூ ஃபுட்ஸ் விரும்பி சாப்பிட்றது, இல்லை வந்து இந்த பிராய்லர் கோழியுடைய முட்டைகள், இதை வந்து தொடர்ந்து எடுக்கிறப்ப என்னாகும்னா அது வந்து ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போட்டு வளர்க்கப்படுறதுனால அதை நம்ம
உணவாக எடுக்கும் பொழுது நம்ம உடம்புலையும் அதே மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தும். ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்தா, முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்கு பார்த்தோம்னா, சின்ன வயதிலே வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணுறது வந்துட்டு இப்போ நார்மல் ஆகிடுச்சு. காரணம் இந்த உணவு தான். ஒரு சிலருக்கு என்ன பண்ணும், இந்த பீரியட் வந்து ரெகுலராக ஆகிறது டிலே பண்ணிட்டு 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸை வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே வந்து ஏற்படுத்திவிடும். இவங்களுக்குலாம் பார்த்தோம்னா, ஒன்று தைராய்ட் சம்மந்தமான தொந்தரவுகளோ, அதாவது தைராய்டுடைய அளவு வந்து மாறுபட்டு இருக்கும். இந்த தைராய்டு அளவு மாறுபட்டு இருந்துச்சுனாலே வந்து பிசிஓடி கண்டிஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து அதிகம். ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல வந்து தைராய்டு தொந்தரவு இருக்கா இல்லை வந்து பிசிஓடி தொந்தரவு இருக்கா அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட்ஸ் வந்து ஒரு முறை பார்த்துருங்கப்பா. பார்த்துட்டு இப்போ நீங்கள் சேலம்ல தானே இருக்கீங்க, இப்போ சேலம் என்னுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு ஒரு வேளை தைராய்டுனாலேயோ இல்லை பிசிஓடி நீர்க்கட்டிகள்னாலேயோ வந்துட்டு உங்களுக்கு இந்த வெயிட் ஓவர் வெயிட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான மருத்துவம் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சாதாரண உடல் எடையை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா தினமுமே என்ன செய்யுங்க, முதல் நாள்லேயே வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயத்தை நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் அந்த வெந்தயத்தை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் எடுத்து குடிச்சிருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ரெகுலராக கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்தை வந்து உணவில் வந்து சேர்த்துக்கிறத ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பால் அல்லது நீர் கலந்த பால், அப்படி இல்லை அப்படின்னா வெறும் நீரில் ஒரு 10 பல் பூண்டை நல்லா வேக வச்சு அந்த பூண்டையும் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெயிட் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும்ப்பா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? போட்டுட்டு இருக்கீங்களா? பொதுவாவே எல்லா இடமும் அப்படிதான் இருக்கு. உங்க தோல்லையோ இல்ல தாடையிலயோ வலி இருக்குங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல. சரிங்க சார். ஓகே, இப்ப பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கரெக்டான டைம்ல எடுக்கிறீங்களா? காலை உணவு எல்லாம் உடல் சூடு வந்து ப்ராப்பரான அளவுல மெயின்டைன் ஆகாததான் காரணம். இப்ப நீங்க டிரைவரா இருக்கேன்னு சொல்லிருக்கீங்க இல்லீங்களா, நார்மலாவே வந்து வண்டி தொடர்ந்து ரொம்ப நேரம் ஓட்டுறாங்க அப்படின்னா, அதாவது 2-வீலரா இருந்தாலும் சரி 4-வீலரா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான வாகனம் வந்து பயன்படுத்துறதா இருந்தாலும் அதிக நேரம் பயன்படுத்துறாங்க, அதிக நேரமா வண்டி ஓட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னா உடல் சூடு வந்து ரொம்ப அதிகமாகும். நம்ம உடம்புல வந்துட்டு கோர் எனர்ஜி, கோர் ஹீட்னு சொல்லுவோம், அதாவது மூலக்கணல் அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவத்துல சொல்லுவோம், அது வந்து அதிகப்படியாக அதிகமாகும். நம்ம உடம்புல வந்துட்டு சரியான அளவில் வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு வாரம் இருமுறை தலைக்கு குளிக்கலை அப்படின்னாலோ, இல்லை சரியான நேரத்தில் வந்துட்டு உணவு சாப்பிடலை அப்படின்னாலோ, இல்லை பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள், அதாவது ரொம்ப காரமான உணவு, இல்லை டீயோ காஃபியோ அதிகமாக வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கிறது, இல்லை இந்த மாதிரி நைட்டெல்லாம் வந்து தூங்காமல் கண் விழிச்சு வண்டி ஓட்டுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இந்த பித்தத்தை வந்து அதிகப்படுத்தும். பித்தம் அதிகமாகும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பித்த வாந்தி, பித்தப்பை கல் சம்பந்தமான நோய்கள், இல்லை வந்துட்டு அல்சர் சம்பந்தமான நோய்கள், இதெல்லாம் வந்து அதிகமாகும். இப்போ உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர், அதாவது பிபியே அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சரி வர நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்கிறது, தலைக்கு எண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்காமல் இருக்கிறது, அதிகப்படியாக பித்தத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கிறது தான் வந்து காரணம். ஏன்னா வந்து பிளட் ப்ரெஷரே வந்து பார்த்தோம்னா பித்தம் சம்மந்த நோய் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம சித்த மருத்துவத்திலையும் சரி ஆயுர்வேத மருத்துவத்திலையும் சரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தொந்தரவுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய ஹேபிட்டை வந்து மாற்ற முடியல அப்படின்னாலுமே வாரம் இருமுறை வந்து ப்ராப்பராக வந்து தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்கிறது, அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்குமே வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து லேசாக சூடுபடுத்தி தேய்ச்சி குளிச்சுட்டு வரணும். அப்படி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உடல் சூடும் வந்து மெயின்டைன் ஆகும், பிளட் ப்ரெஷரும் கண்ட்ரோலுக்குள்ளே வரும். அதே டைம் வந்துட்டு நெஞ்செரிச்சலுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, கொஞ்சம் போல் வந்து சீரகம் எடுத்துக்கோங்க. சீரகம், சோம்பு, அது கூட வந்துட்டு மருதம் பட்டை, அப்புறம் அதிமதுரம்,
இது கூட வந்து லேசா சுக்கை வந்து வறுத்து சேர்த்துக்கோங்க. இது அஞ்சியும் சேர்த்து வறுத்து லேசா இடிச்சிட்டு தினமும் வந்துட்டு காலை உணவுக்கு அப்புறமா லேசா ஒரு கிராம் இல்லைனா அரை கிராம் எடுத்து தேனில் மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டே வாங்க. இப்போ காலையில் சாப்பிட முடியல அப்படின்னாலுமே மதிய உணவுக்கு பிறகு கூட நீங்கள் சாப்பிடலாம். இப்படி தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கும்போது நெஞ்சரிச்சல் நல்லாவே குணப்படும். அதே மாதிரி நெஞ்சரிச்சல் இதுக்கு வந்து உங்களுக்கு கட்டுப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்முடைய மாதுளம்பழம் இருக்கு இல்லைங்களா, மாதுளம்பழம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதனுடைய ஓடு எடுத்து அதனுடைய ஓடை காய வச்சு அதனுடைய பொடி அது கூட மருதம்பட்டை அது கூட அதிமதுரம் கொஞ்சம் சுக்கு இது நாளையும் வந்துட்டு லேசாக வறுத்து பொடிச்சு அதை வந்து தினமும் தேன் அல்லது சுடுதண்ணியில் வந்துட்டு உணவுக்கு அப்புறமா காலையிலையும் மாலையிலும் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நெஞ்சரிச்சல் அல்சர் இல்லை இந்த மாதிரி எந்த தொந்தரவாக இருந்தாலும் வந்து ஒரு நல்ல கட்டுக்குள்ளே வந்து வரும். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால். ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து சொரியாசஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சொரியாசஸ் பற்றி பேசும்போது நீங்கள் நிகழ்ச்சியோட தொடர்ந்து சொன்ன மாதிரி பல பேர் இது அம்மைன்னு நினச்சிட்டு கூட அலட்சியப்படுத்துவாங்கன்னு, இந்த குறிப்பிட்ட சொரியாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒரு முறைப்படுத்தி சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமானது இருக்குது. நீங்களே சொல்லியிருக்கீங்க 5 விதமான சொரியாசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இனிஷியலாக எந்த ஒரு குறிகுணத்தை நம்ம பார்க்கும் போதே கொஞ்சம் அலர்ட் ஆகி டாக்டர் போய் அணுக வேண்டியது ஒரு முறையான விஷயமா இருக்கும். இப்போது எந்த வகையான சொரியாசிஸாக இருந்தாலும் அதனுடைய ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் தான் வந்து மாறுபடுமே தவிர முதல் முறை வந்து ஒரு எபிசோட் ஆஃப் சொரியாசிஸ் வந்துருச்சு, ஓ முதல் முறை வந்து வந்துருச்சு அப்படின்னாலே அது கொப்பளமாக இருந்து வந்தாலும் சரி, இல்லை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து படை மாதிரி வந்தாலும் சரி, அல்ல அரிப்பு மாதிரி வந்தாலும் சரி, ஒரு சிலருக்கெலாம் தலையில் பொடுகு மாதிரி வரும், ஒரு சிலருக்கெலாம் வந்து ஆரம்பிக்கும் பொழுது நகக்கண்களில் வந்துட்டு ஒரு புள்ளி மாதிரியோ இல்லை ஒரு குழி மாதிரியோ வந்து ஆரம்பிக்கும், ஒரு சிலருக்கெலாம் பார்த்தோம்னா உள்ளங்கையில் வந்து ஆரம்பிக்கும். நம்ம எப்போ வந்து இது சொரியாசிஸ் கண்டிஷனாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்கோ இல்லை வந்து சொரியாசிஸ் கண்டிஷன் தான் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரியான நிலைக்கு வருவணும் அப்படின்னா வந்து தோள்கள் வந்து செதில் மாதிரி உரிய ஆரம்பிக்கும். இல்லை ஒரு சிலருக்கெல்லாம் வந்து தோல் வந்து அந்த படை இருக்கிற இடத்துல உறிஞ்சாலுமே உள்ளுக்குள்ளே உறிஞ்சதுக்கப்புறமாவும் புதுசாக இருக்கக்கூடிய செல்களுமே புதுசாக இருக்கக்கூடிய தோலுமே வந்து ஒரு கரு நிறத்துலேயோ இல்லை ப்ரௌன் நிறத்துலேயோவே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அப்படி தோல் உரியும் பொழுதுமே பார்த்தோம்னா சிலருக்கு மாவு மாதிரியான அதாவது இப்போ எப்படி கிரீஸ் இருக்கோ அந்த மாதிரி வந்து மாதிரி உறிஞ்சு வரும், இல்லை வந்து சீப்பில் தலை சீவிடும் போது கொத்து கொத்தாக முடி வரும், அது கூட சேர்ந்துட்டு கிரீஸ் மாதிரியான அப்பியரன்ஸில் வந்து இந்த பொடுகும் இந்த தோலும் உறிஞ்சு அந்த எண்ணெய் பதத்தோட சேர்ந்து கலந்து வரும். ஒரு சிலருக்குலாம் உள்ளங்கையில தோல் உறிஞ்சாலுமே வந்து செதில் மாதிரி உரியும். அப்படி இல்லைன்னா தோல் உறிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப பின்னூஸ் வச்சு குத்துனோம்னா எப்படி இருக்கும், இப்ப ஊசியால குத்துனா சின்ன சின்னதா புள்ளி அளவுகள் வந்து ரத்தம் இருக்கும் இல்லைங்களா, பின் பாயிண்ட் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரத்தம் காணப்பட்டாலோ இல்லை வந்துட்டு அந்த வட்ட வடிவில் வந்து அந்த படைகள் வந்து படர்ந்துட்டே போச்சுனாலோ சிலர்லாம் வந்துட்டு நமக்கு படர் தாமரை இருக்கு அப்படின்னு நினைச்சு அலட்சியமா விட்டுருவாங்க. ஆனால் படர் தாமரை வந்து பார்த்தோம்னா ஒரு எரிச்சலும் தொடக்கூட முடியாத அளவில் வந்து ஒரு உணர்வும் இருக்கும். வரும்பொழுதே வந்துட்டு எங்கே அதிகமாக வேர்க்குதோ அந்த இடங்களில் மட்டும்தான் வரும். ஆனால் சொரியாசிஸ் கண்டிஷன் அப்படி கிடையாது. ஸ்டார்டிங்கில் இப்போ இன்வெர்ஸ் சொரியாசிஸ்ன்ற ஒரு கண்டிஷனை பற்றி சொன்னோம் இல்லைங்களா, இன்வெர்ஸ் கண்டிஷன் இன்வெர்ஸ் சொரியாசிஸ் வந்துட்டு என்ன தான் வந்து மறைமுகமான இடங்களில் மடிப்பு இருக்க இடங்களில் வந்தாலுமே பரவ ஆரம்பிக்கும் பொழுது உடல் முழுவதே வந்து பரவ ஆரம்பிச்சிடும். எப்படி இருக்கும்னா ஒரு வட்ட வடிவில் ஒரு காயின் மாதிரி ஒரு நாணயம் மாதிரி பரவ ஆரம்பிக்கும். இப்போ காலாஞ்சக படை அப்படின்னு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு பூஞ்சை பூத்தது மாதிரி இந்த தேங்காயெல்லாம் பயன்படுத்திட்டு கொஞ்சம் நேரம் காற்றுல வச்சோம்னாலே ஒரு காளான் மாதிரி மேலே ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா, அதே மாதிரி வெள்ளை நிறத்துலையோ இல்லை ப்ரௌன் நிறத்துலையோ இல்லை பிளாக் நிறத்துலையோ வந்துட்டு தோல் வந்து மாற ஆரம்பிக்கும். அது சொரிஞ்சோம் அப்படின்னாலே வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய தோள்கள் வந்து செதில் செதில உதிர ஆரம்பிக்கும். ஆனால் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி ஒரு கண்டிஷன் வந்துட்டே இருக்குனாலோ இல்லை தோல் உறிஞ்சதுக்கப்புறமா சின்ன அளவில் வந்துட்டு ப்ளீடிங் இருக்குது அப்படின்னாலோ இல்லை வந்து அது வந்து திருப்பியும் அதே கலரில் உறிஞ்சதுக்கப்புறமாவும் புதுசாக இருக்கக்கூடிய தோல் இருக்குனாலோ நம்ம சொரியாசிஸ் கண்டிஷனாக இருக்குமோ அப்படிங்கிற அந்த அச்சத்தை வந்து வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. உடனே வந்து ஒரு நல்ல மருத்துவரை போய் பார்க்கணும். இப்போ நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தோம்னா வந்துட்டு தொடர்ந்து பல லட்சக்கணக்கான மக்களுக்கு சொரியாசிஸ் கண்டிஷன் அப்படின்னு வரவங்களுக்கு வந்து நல்ல ஒரு குணத்தை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய பிளட் டெஸ்ட் ஏதாவது பார்த்தோம்னாலோ இல்லை வந்துட்டு பிளட் டெஸ்ட் எதுவும் இல்லை அப்படின்னால நேரில் வந்துட்டு ஒரு சித்த மருத்துவரையோ இல்லை ஆயுர்வேத மருத்துவரையோ வந்து அணுகிறோம் அப்படிங்கிறப்போ நாடி பரீட்சையை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் எந்த மாதிரியான நோய் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான மருத்துவத்தை வந்து சொல்லுவாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் மீனா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? அம்மாக்காக பேசுறேன் மேடம். ஓகேம்மா, அம்மாவோட வயசு என்னம்மா? அம்மாக்கு ஒரு 50 வயசு ஆகும். ஓகே, உங்களோட கேள்வி என்னம்மா கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மாக்கு ஒரு 50 வயசு ஆகுது. சரிப்பா. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கு. சரிங்கம்மா. தலையில இருந்து கால் வரைக்கும் பரவிக்கிட்டே இருக்கு, அவங்களுக்கு அரிப்பு தாங்கவே முடியல.
உள்ளங்கை உள்ளங்கால்லயும் இருக்குங்களா? அரிப்பு கண்டிப்பா இருக்குமானா வந்து சொரிய கூடாது. நகங்களை வந்து முடிஞ்ச கட் பண்ணி விட சொல்லுங்க. ஏன்னா இப்போ நகங்கள்ல வந்துட்டு ஒன்னா ரெண்டோ செதில்கள் இருந்தாலுமே என்ன பண்ணோம்னா அடுத்து நகங்கள்லேயே வந்து குழி குழியா வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நகம் பார்த்தோம்னாலே ஏதோ குழி போட்ட மாதிரி, பின்னு வச்சு குத்துன மாதிரி அந்த குழிக்கு நடுவில் வந்து கருப்பு நிறத்துலேயோ இல்லை ப்ரௌன் நிறத்துலேயோ வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நகங்கள் வந்து ஒரு சிலருக்குலாம் பிளந்து போக ஆரம்பிச்சிடும். பிளந்து போய் உடஞ்சி ஒரு மாதிரி நகமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சொரியாசிஸ் கண்டிஷன் வந்து உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து முதல்ல கழிவு நீக்கம் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ கழிவு நீக்கத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளுடைய மூக்கிரட்டைன்னு சொல்லுவாங்க, மூக்கிரட்டை அல்லது சாரணைன்னு சொல்லிட்டு ஒரு செடி கிடைக்கும். அந்த செடி கிடச்சிச்சுன்னா முழுசாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மூக்கிரட்டை செடி, நெருஞ்சில், இது கூட நம்மளோட கடுக்காயுடைய தோல், விதையை நீக்கின கடுக்காய், இது கூட வந்து நெல்லிக்காய் வந்து அந்த மலை நெல்லிக்காயை வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருப்பாங்க வந்து நம்மளுடைய நெல்லி வற்றல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த நெல்லி வற்றல் இது கூட கொஞ்சம் போல் ஓமம் இந்த அஞ்சையும் சேர்த்து எடுத்துட்டு ஒரு கஷாயம் மாதிரி வந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வந்து போட்டு கொடுத்துட்டு வாங்க அவங்களுக்கு. அப்படி கொடுக்குறப்ப வந்து நல்லா ஃப்ரீயாக மோஷன் போகும் அவங்களுக்கு. அப்போ மோஷன் நல்லா ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரத்தம் சுத்திகரிப்பு அடையும். இப்போ ரத்தம் சுத்திகரிப்பு அடையும் பொழுது திருப்பி வந்து செல்கள் திருப்பி திருப்பி உருவாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா நம்மளுடைய மருதம் பட்டை, இது கூட வந்து கொஞ்சம் போல் அசோகம் பட்டை, நாவல் பட்டை, கடுக்காய், இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் பொடி பண்ணிவிட்டு தினமும் சாப்பிட்டதுக்கப்புறமா இரண்டு வேளை தேனில் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வாங்க. இப்படி கொடுக்குறப்ப வந்து திருப்பி உற்பத்தி ஆகக்கூடிய ரத்தம் வந்துட்டு இந்த இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இன்ஃபெக்ஷன் ஃப்ரீ ரத்தமாக வந்துட்டு உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். அதே டைம் வந்துட்டு புண் வந்து ரத்தம் வடிகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா இந்த தொடர்ந்து உள்ளே எடுத்துக்கும் போது இந்த சூரணம் ரத்தம் வடிகிறதே வந்து நல்லபடியாகவே வந்து கட்டுப்படுத்தும். இந்த மாதிரி தோல் வழியாக வந்து வடியக்கூடிய ரத்தம் மட்டும் அல்லாமல் அதாவது மூல தொந்தரவானால் வரக்கூடிய ரத்தம் வடிகிறதா இருந்தாலும் இந்த சூரணம் வந்து அந்த ரத்தம் வடிகிறதை நல்லாவே கட்டுப்படுத்தும். மேலும் இந்த சொரியாசிஸ் தொந்தரவுக்கு இன்டர்னல் இல்லாமல் எக்ஸ்டர்னலாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளுடைய தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு வெட்பாலைன்னு சொல்லுவாங்க. வெட்பாலை வந்து கொஞ்சம் நீல வடிவில் இருக்கக்கூடிய இலைகள் இருக்கும், வெள்ளை நிறத்தில் வந்து மலர்கள் இருக்கும். அந்த இலையை பறிச்சோம்னாலே வந்து பால் வடியும். ஸோ அந்த வெட்பாலை இலைகள் வந்து எடுத்து வந்து சுத்தப்படுத்திட்டு நம்மளுடைய செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் இந்த வெட்பாலை இலைகளை போட்டோம் அப்படின்னா வெயிலில் வைக்கும் பொழுது அதுலேருந்து நல்ல ஒரு இண்டிகோ கலரில் நல்ல டார்க் ஊதா கலரில் வந்துட்டு ஒரு சாயம் மாதிரி இறங்கும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துட்டு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்கேயெல்லாம் உங்களுக்கு பேச்சஸ் இருக்கும் அங்கேயெல்லாம் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு குளிச்சுட்டு வரீங்க அப்படின்னா அந்த படைகள் வந்து நல்லாவே குறையறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும். இது வந்து செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல கட்டுப்பாடு வந்து கிடைக்கும். சொரியாசிஸ் வந்து திருப்பி திருப்பி வந்து வராமலையும் தடுக்கும். இது மேற்படி வந்து உங்களுக்கு தொந்தரவு வந்து இன்னும் குறையலை அப்படிங்கிற பட்சத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுடைய மருத்துவர்கள் நாடி பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு எந்த காரணத்தினால வந்துட்டு அவங்களுக்கு குறையலை அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான மருந்துகள் வந்து கொடுத்து உதவி பண்ணுவாங்கம்மா. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? மேடம் என்னோட பேர் கவி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? இங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? என்னோட தம்பிக்கான கேட்கணும். அவரோட வயசுமா? 22. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சளி வெளிய வருதுங்களா? சளி வருது, கட்டி கட்டியா மாதிரி, எல்லோவா வர மாதிரி, மண்ணுமே வருது, சளி ஸ்மெல்லுமே வருது. என்ன நிறத்துலமா இருக்கு அந்த கோழை? அது yellow color தான் மேம் இருக்கு. yellow colorல இருக்கு. சரிமா, எத்தனை வருஷமா இருக்கு இந்த தொந்தரவு இருக்குமா? அவர் 2.5 வருஷமாவே அந்த மாதிரி தான் எப்பவுமே இருந்துகிட்டே தான் மேம் இருப்பாங்க. 2.5 வருஷமா இருக்கு. ஆமா மேம்.
உடல் எடை அப்படியே இருக்குங்களா இல்ல உடல் எடை குறைஞ்சிருக்குங்களா? உடல் எடையில எதுவும் குறையல மேடம். உடல் எடை அப்படியேதான் இருக்கு? அப்படிதான் இருக்கு. சரிப்பா, இப்போ சளி தொந்தரவு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னா இதற்கான காரணம் வந்து இரண்டு தான். ஒன்று என்ன அப்படின்னா வந்து உணவு பழக்கம் தான். ஒரு சில உணவு வகைகள்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து தவிர்த்துட்டே இருப்போம். இப்போ வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது விட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுகள், இந்த எலுமிச்சை பழமாகட்டும் இல்லை திராட்சை ஆகட்டும் இல்லை வந்துட்டு ஆரஞ்சு ஆகட்டும், இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்றனாலே சாப்பிடாம இருப்பாங்க. அப்போ திடீர்னு அதை எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா சட்டுன ஒரு சிலருக்கு சளி பிடிக்கும். ஆனால் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா இந்த மாதிரியான விட்டமின் சி நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட சாப்பிட தான் உணவு வந்து உடல் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தி விடும். இந்த மாதிரி உணவுகள் தான் அப்பதான் வந்து சளி தொந்தரவு அதிகமா பிடிக்காம இருக்கும். இப்ப வந்து விட்டமின் சி உள்ள வந்து சின்ன வயசுல இருந்தே எடுத்துக்காம இருக்காங்க, இப்ப திடீர்னு வந்து இந்த உணவு எடுக்கிறப்ப ஒத்துக்காம இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்துட்டு ஜென்ரலாவே இம்யூனிட்டி குறைபாடு இருக்கும். ஜென்ரலாவே இம்யூனிட்டி குறைபாடு இருக்கு அப்படின்றப்போ வீட்டுல இருக்கும் பொழுது எதுவுமே தெரியாது. வீட்டை விட்டு எப்ப முதல்ல வெளியே வராங்க, படிப்பதற்காக வந்து வெளியே வராங்க. இப்ப ஸ்கூல் எல்லாம் வந்திக்கும் வீட்டிலேயே தான் இருந்து படிச்சிருப்பாங்க. இப்ப ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்காக வெளியே வராங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், அங்க இருக்கக்கூடிய இந்த டஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பண்ணும், இந்த இம்யூனிட்டி குறைஞ்சிருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா போய் தூண்டிவிட்டு இருமல் சளி மாதிரியான தொந்தரவுகள் வந்து காட்ட ஆரம்பிக்கும். ஸோ நுரையீரலில் வந்துட்டு சளி தேங்க தேங்க என்ன ஆகும்னா நுரையீருடைய செயலை வந்துட்டு செயல்திறன் வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நுரையீருடைய விரிஞ்சு சுருங்கக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ சளி போய் எல்லா இடத்துலையும் கோர்த்துட்டு அப்படியே தொடர்ந்து வீசிங் கண்டிஷனாவோ இல்லை ஆஸ்துமாவோ இல்லை ஒரு சிலருக்கு வந்து பிராங்கியக்டசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் வரைக்குமே வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ சளி தொந்தரவு இருக்குது அப்படின்னாலே முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா சீரகம், ஓமம், மிளகு, இது கூட அதிமதுரம், அப்புறம் அரத்தை, இந்த அஞ்சையும் எடுத்துட்டு லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி தினமும் வந்து ரெகுலராக தேனில் கலந்துட்டு காலை மற்றும் மாலை வேளைகளில் உணவுக்கு அப்புறமா சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சளி தொந்தரவு சளி கட்டிட்டு இருந்தாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிடும். ஒரு சிலருக்குலாம் வந்து சளி தொந்தரவு ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கிறப்போ இருமுனாங்கன்னா அந்த சளியோட சேர்ந்து ரத்தமும் வரும். அப்போ அந்த ரத்தம் வெளிப்படக்கூடிய சளிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நம்முடைய நொச்சி இருக்கு இல்லைங்களா, நொச்சியுடைய மலர்கள் நல்ல கருநிற ஊதா நிறத்தில் இருக்கும், அந்த ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த மலர்களை பறிச்சுட்டு வந்துட்டு அதை நல்லா பொடி பண்ணிட்டு அது கூட வந்து தேன் சேர்த்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா சளி வெளியே வர மாதிரியான இருமலுக்கு இல்லை வந்துட்டு ரத்தத்தோட கலந்து வர மாதிரியான சளிக்கு வந்துட்டு நல்ல ஒரு குணம் கிடைக்கும். அதே மாதிரி ஆவி பிடிக்கிறத வந்துட்டு ரெகுலராக வச்சுக்கிறப்போ இந்த மாதிரி சளி போயிட்டு நெத்தியிலையோ இல்லை வந்துட்டு மண்டையோட்டுக்குள்ளேயோ வந்துட்டு கோர்த்துட்டு இருக்காமல் நம்மளால கட்டுப்படுத்த முடியும். ஸோ ஆவி பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா கொஞ்சம் போல் மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் கிழங்கு கிடைச்சிச்சுன்னா அதை கூட ஒன்று ரெண்டாக இடித்து போட்டு அதை சுடுதண்ணியில் போட்டு தொடர்ந்து வந்து ஆவி பிடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த மஞ்சளுக்கு இருக்க தன்மை என்ன செய்யணும்னா சளி கோர்த்துட்டு இருந்தாலும் அதை கரைச்சி வெளியேற்றிடும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சிறுதுமர், ஆழ்வார்த்தோப்புல இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? என் மகளுக்கு. ஓகே, உங்களோட வயசுமா? வயசு 8 வயசு ஆகுது. உங்களோட கேள்வி என்னமா? அடிக்கடி வயிற்று வலி வெளித்தொழில் எப்ப பாரு சொல்லிக்கிட்டே இருக்குது. பெட்ல யூரின் போயிருது, அப்புறம் மோஷன்ல வந்து லைட்டா ரத்தம் போகுது. சரிம்மா, என்ன வயசு ஆகுதுன்னு சொன்னீங்க? 8ங்களா? ஆமா, 8. கால்ல வந்து அடிக்கடி ஒன்னு தண்ணு இருக்குது, இல்லன்னா ஏதாவது என்ன தெரிஞ்சுது, ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருக்குது. சரிங்கம்மா, சரிம்மா, எப்போல இருந்து அடிக்கடி வயிற்று வலி இருக்குன்னு சொல்றாங்க? முகத்துல எல்லாம் வெள்ளை கலர்ல இருக்குங்களா? இருக்குது, மோஷன் போடுறதுலாம் அரிப்பு இருக்குன்னு சொல்றாங்களா? கிடையாது. இது வந்து 8 வயசு குழந்தை இல்லைங்களா, மோஷன் போற இடத்துல அரிப்பு, முகத்துல வந்து இந்த மாதிரி வெள்ளை நிறத்துல வந்து பேட்ச் மாதிரி ஏதாவது படை மாதிரி ஏதாவது தெரியுதுனாலே வயிற்றுல வந்து பூச்சி இருக்குது அப்படின்னா தான் இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த பூச்சி தொந்தரவு அந்த இல்லாமல் இது கூட சேர்த்து மோஷன் ப்ராப்பராக இல்லை, உணவு சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இல்லை தண்ணி ஒழுங்காக குடிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை ஸ்கூலில் இருக்கும் பொழுது வந்து யூரினோ மோஷனோ போகணும் ஆனால் வந்து டீச்சர்கிட்ட போயிட்டு பர்மிஷன் கேட்டால் திட்டுவாங்களோன்னு
பயந்துட்டு அதை அடக்கி அடக்கி வச்சு அப்படி பழகிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தோம்னா மலக்கட்டு ஏற்பட்டு அந்த மலம் கழிக்கும் போது அப்பப்போ வந்து ரத்தம் வந்து வெளிப்படும். ஸோ உங்களுக்கு உங்க குழந்தைக்கு நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தம்போது இது வந்து ஒரு சாதாரண ஒரு வயிற்று பூச்சி தான், அதனால பயப்படுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. வயிற்றுல பூச்சி இருக்கும்பொழுது என்ன செய்யணும்னா குழந்தைங்களுக்கு யூரின் வழியாவோ இல்லை வந்து மோஷன் வழியாவோ போகும்பொழுது ஒரு அரிப்பும் எரிச்சலும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ராத்திரி வேளைகள்ல எல்லாம் வந்து நமைச்சலும் சரி வர தூக்கமும் இருக்காது, உடம்புடைய இடை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே தான் இருக்கும். என்னதான் உணவு கொடுத்தோம்னாலும் வந்து உடம்பு வந்து தேராமலே இருக்கும். ஸோ இவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பலாசு இல்லைன்னா வந்து முருக்கன் விதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்த முருக்கன் விதை கிடைச்சிச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அது கூட நம்மளுடைய கடுக்காய் தோல் சேர்த்துக்கோங்க, கடுக்காய் தோல், முருக்கன் விதை, அது கூட கொஞ்சம் போல ஓமம், இது இல்லாமல் இது கூட வந்து நெல்லிக்காய் வற்றல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதை பொடிச்சு சுடு தண்ணியில் தினமும் வந்து ராத்திரி வேலை கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா நல்லா வந்து வெளியேறிடும். இப்போ உங்களுக்கு முருகன் விதை கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் எப்பொழுதுமே நான் சொல்கிற மாதிரி பொன்னாவாரை அல்லது நிலவாகைன்னு சொல்லிட்டு நம்முடைய நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். அந்த கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வாங்கி அது கூட வந்து கடுக்காய் தோலும் ஒரு கைப்பிடி அளவு அதாவது 5 இல்லை 10 இலைகள் வந்துட்டு குப்பை மீன் தலையை சேர்த்துட்டு இதை மூணையும் வந்து நல்லா பொடிச்சு அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு சுடுதண்ணியில் கலந்து கொடுத்துட்டு வாங்க. மோஷனில் நல்லா ஃப்ரீயாக போகும். அதே மாதிரி ஏதாவது பூச்சி வயதில் இருந்துச்சுனாலும் அதுவும் வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். தண்ணி வந்து நிறையா குடிக்க வைங்க, சீரகம் போட்ட தண்ணி வந்து குடிக்க வைங்க. அப்படி குடிக்க வைக்கும் போது படிப்படியாக வந்து இந்த குறிகுணங்கள்லாம் குறைஞ்சு நல்லா இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? உடல் எடை அதிகமான அம்மாவோ அப்பாவோ வந்து உடல் எடை அதிகமான ஆட்கள் இருக்காங்களா? இல்ல இல்ல, அப்படிலாம் யாரும் இல்ல. எல்லாம் நார்மலா, அதெல்லாம் எதுவும் இல்ல. இப்போதான் ரீசன்ட்டா உங்களுக்கு உடல் எடை அதிகமாயிட்டு இருக்கு? ஆமா, இப்ப அது 1 இயர், அந்த கொரோனாக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் அதிகமாயிட்டே இருக்கு. சரிம்மா, இப்போ ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை. ஒரு சில மக்கள் ஒரு சில ஆட்களுக்கு என்ன பண்ணும், குறிப்பாக வந்து பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ்ஸு, எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லை வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்குது, ஃபேமிலி சுச்சுவேஷன் ஏதாவது டென்ஷனில் இருக்காங்க, இல்லை ஒர்க் பிளேஸில் ஸ்ட்ரெஸ் இருக்குனாலே வந்து உடல் எடை ஏன் அதிகமாகுதுன்னே தெரியாமல் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, உடல் எடை அதிகமாகுது அப்படின்றதுனால சாப்பாட்டில் கட்டுப்பாடு கொண்டு வரணும் அப்படின்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்க, காலை உணவு சாப்பிடாமல் இருப்பாங்க, இல்லை வந்து ஏதாவது உணவு ரொம்ப பிடிச்சிருக்கு சுவையான உணவு, இல்லை நமக்கு ஃபேவரட்டான ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அவங்களாம் வந்துட்டு வாயில் கைவிட்டு வாமிட் பண்ணுற ஒரு பழக்கமும் வந்து ஒரு சிலருக்கெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து செய்கிறப்ப என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் எடை வந்து கட்டுக்குள்ளே இருக்காமல் அதிகமாயிட்டே பார்க்கும், போயிட்டே இருக்கும். அவங்களுக்குலாம் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், தைராய்டு ப்ரொஃபைல் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னாலோ இல்லை வந்து பிசிஓடி இருக்கான்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னாலோ வந்துட்டு நார்மலாக தான் இருக்கும். குடும்பத்தில் இருக்கவங்களுடைய உடல் எடைகளுமே வந்து பார்த்தோம்னா நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறப்போ என்ன செய்யலாம் அப்படின்றப்போ உணவில் வந்து ப்ராப்பரான கட்டுப்பாடு வந்து கொண்டு வரணும். அதே மாதிரி வந்து மனசை வந்து சாந்தமாக வச்சுக்கிறதுக்காக பிராணாயாமம் ரெகுலராக வந்துட்டு தினமும் காலையில் வந்து செய்கிறது வந்து ரொம்பவே அட்வைசபிள். அதே மாதிரி நம்ம சூரிய நமஸ்காரம் வந்துட்டு தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் வந்துட்டு ஒரு சைக்கிள், அதாவது ஒரு சைக்கிள்னா அது ஒரு 12 ஸ்டெப்ஸ் வரும், 12 ஸ்டெப்ஸ் வரக்கூடிய அந்த சூரிய நமஸ்காரத்தை தினமும் காலையிலையும் நைட்டும் வந்து செய்யணும். இது கூட உணவில் என்ன செய்யலாம் அப்படின்னா எப்பயுமே நான் சொல்கிறது மாதிரி முதல் நாள் நைட்டு வந்துட்டு வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு நல்லா குளிர்ந்த நீரில் வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்துட்டு அந்த வெந்தயத்தை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 8 மணிக்கு முன்னாடியாவது வந்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்படி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னால் எடுக்க முடியல, எனக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு நீராகாரமாவது எடுத்துக்கணும். காஃபி டீயோ தவிர்த்துட்டு ஒரு கஞ்சி மாதிரியோ இல்லை அரிசி கஞ்சியாவோ இல்லை ஓட்ஸ் கஞ்சியாவோ வந்துட்டு மார்னிங் வந்து எடுத்தே ஆகணும். அதே டைம் வந்துட்டு மதியமும் சரி 12 இருந்து 1 மணிக்குள்ளே லஞ்சை முடிக்கணும். நைட்டு வந்துட்டு ஒரு 8 மணிக்குள்ளே வந்து லஞ்சை முடிச்சுட்டு டின்னரை முடிச்சுட்டு ஒரு 9 மணி வரைக்கும் லேசான ஒரு வாக்கிங் போயிட்டு 10 மணிங்கிறப்ப தூங்க ஆரம்பிச்சிடும். இப்படி இருக்கும்போது மென்டல் ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய உடல் எடை அதிகமாகிறதா இருந்தாலும் வந்து நல்ல ஒரு கட்டுப்பாடு கிடைக்கும் நமக்கு.
ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி சொரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது சர்ம நோய்கள் அப்படின்னாலே வந்துட்டு பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி, நான் சாப்பிட்ற உணவுனால் தான் எனக்கு இந்த அலர்ஜி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன உணவுலாம் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது, இதெல்லாம் நிச்சயம் சேர்த்துக்கணும் ஸ்கின் நல்லா இருக்கிறதுக்கு? ஓகே, இது வந்து ஒரு நல்ல க்வெஸ்சன். ஏன்னா இப்போ நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்ஸ் மோஸ்ட்லி எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, டாக்டர் நீங்கள் கொடுக்கறது வந்து சித்தா மருந்து ஆயுர்வேதா மருந்துன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதனால் எனக்கு பத்தியம் என்ன இருக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ பத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமுடைய மருந்துகளை பொறுத்த வரைக்கும் உணவுக்கான பத்தியங்கள் வந்து எதுவுமே கிடையாது. எல்லாமே மருந்துக்கான பத்தியங்கள் எதுவும் கிடையாது, அந்த நோய்க்கான பத்தியங்கள் மட்டும்தான் சொல்லுவோம். ஏன்னா நம்மளது எல்லாமே மூலிகை மருந்து அப்படிங்கிறதுனால எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் அது வந்து உடலில் தொந்தரவு ஏற்படுத்தாது. ஆனால் சொரியாசிஸ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு சில உணவுகள்லாம் வந்து உடம்புல ஏற்றுக்காது. என்னென்ன மாதிரியான உணவுகள் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நிலத்துக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகள், அதாவது இப்போ சேனைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, ஆழ்வள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இல்லை இந்த மாதிரியான கிழங்குகள் வந்து, இல்லை பனங்கிழங்கு, இதெல்லாம் எடுக்கும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வாயு தொந்தரவு வந்து உடம்புல அதிகமாகும். வாயு தொந்தரவு வாதம் அதிகமாகுதுனாலே வந்து அரிப்பு வந்து உடம்புல ஏற்படுத்தும். இது இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா, இந்த சுனை இருக்க வகைகள், அதாவது கம்பு, சோளம், ராகி, கோதுமை, இதெல்லாம் சாப்பிடும் போது அரிப்பு அதிகமாகும். ஸோ எந்த மாதிரி உணவு சாப்பிட்றப்ப நம்ம உடம்புல வந்து அரிப்புகள் அதிகமாகுது, இந்த செதில் உதிரது வந்து அதிகமாகுதோ அதை மட்டும் தவிர்த்தாலே வந்து போதும் சொரியாசிஸ்க்கு. ஓகே ஃபைன் மேம், இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. டாக்டர் சொன்ன மெடிக்கல் அட்வைஸை நீங்கள் திரும்ப கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, புதியுகம் யூடியூப் சேனலில் போயிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நாளைக்கு வேறு டாக்டர் சந்திக்கலாம். Until then, this is me, Kritika Adling, bye from you all.